இங்கே பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நான். இந்த பெரிய நெல்லிக்காயில் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நான். இந்த பெரிய நெல்லிக்காயை நல்லா வேக வச்சு அதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கணும். இந்த மாதிரி மிக்சிலையும் அரைக்கலாம், உரல்லையும் அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இந்த அரைச்சது எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நான். பெரிய நெல்லிக்காய் ஜாம் இது. பிரெட்டுக்கெலாம் கூட தொட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிரெட்டில் ஜாம் வேணும்னா இந்த ஜாம் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு தவா வச்சுட்டு இதில் சர்க்கரையை போட்டுடணும். சர்க்கரையை போட்டுட்டு இந்த நெல்லிக்காய் ஜாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டுடணும். இதில் போட்டுட்டு நல்லா அரைச்சாச்சு. இது இதில் போட்டுடணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கை விடாமல் கலரிங்கினே இருக்கணும். கலரிங்கே இருந்தால் இந்த சர்க்கரை, இந்த நெல்லிக்காய் இது எல்லாமே கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இது நல்லா அப்படியே பாகு மாதிரி ஆகி இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அப்படியே சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு கடைசியில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும். இதே மாதிரி கலரினே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கை விடாமல் கலரணும், இல்லைன்னா அடியில் கலர் மாறிடும். இது ரெடி பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஏலக்காய் பொடி வச்சுக்கோம், அது கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் ஜாம் ரெடி. நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ப்ரெட்லலாம் தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த ஜாமு ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்ல, வெளியே இருந்தாலே 20 நாளைக்கூட நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காவாக ஒரு 6-7 நெல்லிக்காய் தான் எடுத்தேன் நான். இந்த நெல்லிக்காய் வேக வச்சு அரைக்கிற விழுது எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக, நல்லா துகுர் இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி, சிம்பிள் இது.